அனைவரும் காலை வணக்கம். முன்னாடி இதுதான் ஃபோனில் இது வாட்ஸ்அப்பில் இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்பினாங்க. பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எந்த அரிஜென்ட் சார் படம் ஏன்னா அந்த முதல் ஜென்டில்மேன் பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு இம்பேக்ட் வந்துச்சு. நான் உடனே என் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பினேன், ரிப்பேர் எல்லாமே சூப்பர், அர்ஜென்ட் சர்வீஸ் பேக் ஆகி அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அந்த உடனே நான் வந்து சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் ஜென்டில்மேன் கேட்டகிரி மாதிரி ஒரு இம்பேக்ட் மெசேஜ் இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், கேட்டாங்க இப்போ எப்போ இந்தியாவுக்கு வர போறீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் வேலை நிறையா இருக்குது, தீபாவளி கழிச்சு தான் வரப்போறேன் அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் கேட்டேன் இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க வேணாம் அப்படின்னு. சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் நான் நம்பலை. அப்புறம் மறுநாள் வந்து டிக்கெட்லாம் போட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டேன், சூப்பர்னு போட்டாங்க. அதனால் எனக்கு அந்த சூழல் பறவை டயத்தில் தான் வந்து சிவப்பு நட்சத்திரம் நடக்கும்போது அருமையானாங்க. அப்போ அதில் அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் அருமையாக இருக்காங்க. என்னைக்கு பார்த்தாலும் கேட்பாங்க உடம்பு எப்படி இருக்கு. பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், அவங்க மாதிரி ஃபிட்னஸ் இல்லை. அதனால சில நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுறது பார்க்காம. சிவப்பு வந்தாங்கன்னா குண்டாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். அதில் உடம்பு இருக்கும். அதனால குடும்ப மாதிரி வீட்டுக்கு நான் வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியில் வந்து சில இருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே. படத்தில் மட்டும் அவங்க ஜென்டில்மேன் கிடையாது, நான் இத்தனை வருஷம் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் ஈஸியாக ஜென்டில்மேன். தேங்க்யூ.